நான் இங்கே வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடம் ஸ்டாப் லாஸு 1:2 வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்சைட் கேண்டில் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு 100+ வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் ட்ரேடிங் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா கூட நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செப்பரேட்டடாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். இந்த எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி, மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ், அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பற்றி, இது எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வேல்யூபுளாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்சைட் கேண்டில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ அந்த ரேஞ்சுக்கும் நடுவுலே இருக்கும். அதாவது இப்போ இந்த இமேஜை பாருங்கள், கரண்ட் கேண்டில் வந்து அந்த ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்க, அதோட அந்த ஹை அண்ட் லோவை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த அந்த க்ரீன் கேண்டிலோட அந்த ஹைக்கும் லோவுக்கும் நடுவுலே முடிஞ்சிச்சு. கரண்ட் கேண்டில் அதாவது அந்த ரெட் கேண்டிலோட ஹையோ இல்லை லோவோ ப்ரீவியஸ் கேண்டில் அந்த க்ரீன் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ண முடியல. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவுக்கும் நடுவுலே பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டிலோட ப்ரைஸுங்கிறது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதை தான் நம்ம இன்சைட் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டில் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட் அதாவது ட்ரேடர்ஸால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அதாவது மார்க்கெட் வந்து மேலே போக போகுதா இல்லை கீழே போக போகுதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறப்போ, அவங்களால சரியான டெசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேடர் வந்து இதில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது இந்த இன்சைட் கேண்டிலோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். எப்படி இதில் வந்து நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகணும் இல்லை ரெட் கேண்டில் தான் இப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இதில் இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி எந்த கேண்டில் வந்து எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், அடுத்தது க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், இல்லை ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அடுத்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், சரியா? ஸோ எப்படி வேணுமோ ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அப்படின்னு பாருங்க. அந்த இடம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்யூரஸிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, மார்க்கெட்டில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதப்போ, ட்ரேடர்ஸால் சரியான டிசிஷன் எடுக்க முடியாதப்போ தான் இந்த மாதிரியான கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். எப்போ அவங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் கிட்டே நிற்கிது அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் நிற்கிது அப்படின்னா, மார்க்கெட் இதை பிரேக் பண்ண போகுதா இல்லை திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுதா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போக போகுதா இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போகுதா அப்படின்னு இந்த இடத்துலலாம் வெயிட் பண்ணுவாங்க, சரியா? அதனால் மோஸ்ட்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் இந்த மாதிரியான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற டைமில், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகிற டைமிங்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஹை அக்யூரசி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹையையோ இல்லை இந்த கேண்டிலோட லோவையோ பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். பிரேக் பண்ணி நல்லா க்ளோசிங் வைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு க்ளோசிங் வைக்கணும், சரியா? இப்போ இந்த வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதாவது மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் போகிற மாதிரி, சரியா? செல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அப்படி இல்லைனா மேஜராக இந்த லெவல், அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. மோஸ்ட்லி இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது வந்து தவிர்க்கலாம். நீங்கள் இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் இந்த விக்கு ஃபார்ம் ஆனிச்சு, லைட்டாக வரட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸோட இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க.
அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது வந்து தவிர்க்கப்படும். அதே போல் இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இப்படி வந்து க்ளோஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கணும். இந்த லெவலை தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் தாண்டி கிராஸ் அண்ட் க்ளோஸுங்கிறது வந்து வைக்கணும். இந்த மாதிரி கிராஸ் அண்ட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, ஏன்னா இந்த இன்சைடு கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கலாம், அப்படிலாம் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவாக இருக்கலாம் ஸ்டாப் லாஸ், சரியா? மோஸ்ட்லி இதை எடுத்துக்கோங்க, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவே ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே வரப்போதுனா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இல்லை மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் அதாவது சார்ட்டில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போங்க. இப்போது இந்த சார்ட்டில் வந்து இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததாக இந்த ரெட் கேண்டில் வந்து இன்சைட் கேண்டிலாக இருக்குது, சரியா? தெரியுதா நல்லா? ஸோ இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கும் இன்சைட் கேண்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த ஹை அண்ட் லோவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இந்த இன்சைட் கேண்டில் இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம். அதே போல் இந்த கேண்டில் வந்து அதாவது கிராஸ் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து வச்சிடுச்சு. அப்போது இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால், சரியா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறீங்க, இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இதில் உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து. அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, இது வந்து இந்த ஹை இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த ஹை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்போது 1:2 வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இதுதான் உங்களோட டார்கெட், சரியா? ஸோ இது உங்களோட டார்கெட்டு, உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும், சரியா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதே போல் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கிரீன் கலர் கேண்டில் தெரியுதா? ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த இந்த ரெட் கேண்டிலுக்கும் அந்த ஹை அண்ட் லோவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இன்சைட் கேண்டில், இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இந்த கேண்டில் வந்து இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெட் கேண்டிலோட இந்த லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். ஸோ உங்களோட அந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 வைக்கலாம், இல்லைனா 1:1.5, ஆர் உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் எந்த டார்கெட்டை வேணுமோ நீங்கள் வைக்கலாம், சரியா? நான் இங்கே வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன், என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடம் ஸ்டாப் லாஸு 1:2 வைக்கிறேன், ஓகேவா? ஸோ 1:2 வைக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல எனக்கு டார்கெட்டுங்கிறது வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட்டை செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற இடத்துலையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹை அக்யூரசி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நடுவில் ஏதோ ஒரு கேப்பில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு, மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்கிறப்போ ஏதோ ஒரு இன்பிட்வீன் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறப்போ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஏன்னா ட்ரேடிங் டிசிஷன் வந்து எடுக்க முடியாதப்போ, ட்ரேடரால் ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியாதப்போ தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து பிரேக் பண்ண போகுது, இது கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஏதோ ஒரு இடத்த பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம். அதனால் மார்க்கெட்டில் கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அக்யூரசி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இது வந்து இன்சைட் கேண்டில்னு வச்சுக்கோங்க, இந்த ரெட் கேண்டில் தெரியுது இல்லையா, இது வந்து இன்சைட் கேண்டில். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் இங்கே இருக்குது, இந்த ஹையும் லோவையும் பிரேக் பண்ணாமல் இதுக்குள்ளே இன்சைட் ஆயிடுச்சு, சரியா? ஸோ இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இன்சைட் கேண்டில் இந்த ஹையையோ இல்லை லோவையோ பிரேக் பண்ண உடனே, அதாவது கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்காமல் இதை தாண்டி பிரேக் பண்ணுச்சுன்னா உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதை வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து இன்சைட் கேண்டிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஹை வந்து இது, இதோட லோ வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து இந்த ஹையை இந்த இன்சைட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த விக்கு இந்த ஃபார்ம் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஹை வந்து இந்த இன்சைட் கேண்டிலோட ஹை வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க, இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு ஸோ இந்த கேண்டிலோட லோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகும், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப அடுத்த இந்த கேண்டில் போயிட்டு திரும்ப இது வந்து ஒரு ஹை நல்லா வைக்கும். அப்போ நல்ல கான்ஃபிடென்ட்டோட இருப்பாங்க, ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறுது, ஏன்னா இந்த விக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டும் மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் மேலே போயிருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து திரும்ப கீழே இறங்கி இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து ஹிட் ஆகிடும். ஸோ
எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்சைட் கேண்டிலை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இந்த உங்களோட முடியுது இல்லையா, இந்த அதுக்கு அடுத்த வர கேண்டில் அப்படிங்கிறது வந்து, ஒன்று இந்த கேண்டிலோட லோவை, இந்த கேண்டிலோட அந்த லோவை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், இல்லைனா இதோட ஹையை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகணும். இந்த மாதிரி கிராஸ் பண்ண உடனே வந்து ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். சரியா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாமல் கூட போகும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கேண்டில் இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஹையை ஒன்று பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், அப்படின்னா இதோட லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க பாருங்கள். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.